Hi friends, welcome to Chiltech Aircon. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஏர் கண்டிஷனிங்க்கு சம்மந்தமான எல்லா வீடியோஸும் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலுக்கு உள்ளார போய் பழைய வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னியோட டாபிக் வந்து கேசட் ஏசியோட டிஸ்பிளே ஃபங்க்ஷன்ஸ் அண்டு ஃபில்டர் சர்வீஸ். இந்த கேசட் ஏசி எப்படி ஃபில்டர் சர்வீஸ் பண்ணுறதுங்கிறது வந்து மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் ஆனால் அதோட டிஸ்பிளேவோட ஃபங்க்ஷன்ஸ், ஒரு சில மாடலில் 3 லைட் இருக்கும், ஒரு சில மாடலில் 2 லைட் இருக்கும், ஒரு சில மாடலில் 4 லைட் இருக்கும். கேசட் ஏசியோட டிஸ்பிளேயில் அந்த லைட் வந்து எந்த மோடுக்கு எந்த லைட் ஆன் ஆகுங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். சப்போஸ் டைமர் ஆன் இருந்தால் எந்த லைட் எரியும், ஆன் ஆஃப் பண்ணால் எந்த லைட் எரியும், பிளிங்க் ஆச்சுன்னா எந்த லைட் எரியும், ஏசி கம்ப்ளைண்ட் ஆச்சுன்னா தான் பிளிங்க் ஆகும், அந்த பிளிங்க் ஆச்சுன்னா நம்ம எப்படி பார்க்குறது, அது எப்படி நம்மளுக்கு தெரியுங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு தெரியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். கேசட் ஏசியோட டிஸ்பிளே இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மொத்தமாக 4 பிரிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆன் ஆஃப், ரெண்டாவது டைமரு, மூணாவது ட்ரைனு, 4வது இண்டிகேஷன் லைட் ஆன் ஆஃப் பண்ணும்போது. இதில் நம்ம ஃபஸ்ட்டாக வந்து ஆன் ஆஃப் பார்க்கலாம். ஆன் ஆஃப்ங்கிறது வந்து இந்த ஐ சிம்பிள் போட்டிருக்கிறது தான் வந்து ஆன் ஆஃப். நீங்கள் எந்த மாடல் ரிமோட் எடுத்தாலுமே வந்து அந்த ஆன் ஆஃப்ங்கிற பட்டன் எழுதுனீங்கன்னா அந்த ஐ சிம்பிளில் இருக்கிறது வந்து ஆன் ஆஃப் ஆகும். ரெண்டாவதாக வந்து டைமரு, ஆன் டைமர், ஆஃப் டைமர். டைமர் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தால் வந்து இந்த டைமருங்கிற லைட் வந்து பிளிங்க் ஆகும், கான்ஸ்டண்ட்டாக எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இந்த நீங்கள் வந்து ஒரு சில கஸ்டமர் வந்து சொல்லுவாங்க, எனக்கு 1 ஹவர் ஓடி ஏசி ஆஃப் ஆகுது, ஆஃப் ஆகிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் வந்து இந்த டைமர் சிம்பிள் வந்து ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்காங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். இது ஸ்பிரிட்டுக்கும் ஒன்றே தான், கேசட்டுக்கும் ஒன்றே தான். சப்போஸ் அந்த டைமர் சிம்பிள் ஆனில் இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் கேன்சல் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டைமர் கேன்சல் ஆகிடும். அதுக்கடுத்து தான் வந்து ட்ரைனு, ஃபில்ட்ரு சிம்பிள் காமிக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபில்ட்ருக்கும் அதே தான், ட்ரைன் பம்புக்கும் அதே சிம்பிள் தான் வரும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபில்ட்ரு வாஷ் பண்ணி போடலாம். ஃபில்ட்ரு வாஷ் பண்ணியும் வந்து அந்த சிம்பிள் போகலன்னா வந்து அதுக்கு அடுத்து தான் வந்து ட்ரைன் பம்பில் வந்து ஓவர் டஸ்ட் ஆகிட்டு இருக்கிறதுனால தான் அந்த சிம்பிள் உங்களுக்கு பிளிங்க் ஆகிட்டே இருக்கும், இண்டிகேஷனு. 4வதாக இருக்கிறது வந்து இண்டிகேஷன் லைட்டு. அது வந்து ஏசி நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பவர் போயிட்டு ஆன் ஆச்சுன்னா வந்து அந்த லைட் வந்து ஒரு 5 டைம்ஸ் வந்து பிளிங்க் ஆகி ஆஃப் ஆகும். அதுக்கப்புறமா ஆனுங்கிற சிம்பிள் வந்து நீங்கள் ரிமோட்டில் ஆன் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிடும். இப்போ வாங்க நம்ம எப்படி ஃபில்ட்ரு சர்வீஸ் பண்ண போகிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். எந்த மாடல் கேஸ்ட் ஏசி பேனலாக எடுத்துக்கிட்டாலும் எல்லாத்துலேயும் இந்த மாதிரி 2 கிளிப்பை கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த பேனல் வந்து முன்னாடி டோர் மட்டும் தனியாக வந்துடும். இதை வந்து நம்ம அந்த அதில் இருக்கிற ஃபில்டரை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்டர் ரிமூவ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா சப்போஸ் அந்த டோரில் டஸ்ட் ஏதாவது ஊட்டிகிட்டு இருந்துச்சுன்னா அந்த டோரையும் நம்ம தனியாக கழட்டி எடுத்துக்கலாம். இது எல்லா மாடலுக்கும் ஒரே மாதிரி தான் வரும். இந்த 2 டோரையும் கழட்டி எடுத்ததுக்கப்புறமா ஃபில்டர் வந்து எல்லாருமே தண்ணி மட்டும் போட்டால் போகுதுன்னு நினைப்பீங்க, அப்படி இல்லை. நம்ம காற்று எந்த பக்கத்துலேருந்து அந்த ஃபில்டரில் இழுக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு ஆப்போசிட் சைட்லேருந்து தண்ணி தள்ளணும். இப்போ என் கைக்கு கீழே இருக்கிற இடத்துல தான் காற்று இழுக்கும், நான் அதுக்கு மேலேருந்து தண்ணி போடுறேன். அப்போ வந்து டஸ்ட் எல்லாமே வந்து கீழே தான் விழுவோம். நீங்கள் இப்படியே ஆப்போசிட்டாக பண்ணிங்கன்னா வந்து அந்த டஸ்ட் எல்லாமே அதிலேயே போய் ஸ்டோர் ஆகி நிற்கும். அதுக்கடுத்து நம்ம அந்த பேனலையும் வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு அந்த பேனலை ஒரு 5 மினிட்ஸ் நம்ம காய போட்டு மறுபடியும் அதிலே ஏசினே மாற்றிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபில்டர் சர்வீஸ் பண்ணதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கடுத்துலாம் வந்து கேஸ்ட் ஏசியோட மோடு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னும் ஒரு சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், கேசட் ஏசி பிளிங்க் ஆச்சுன்னா என்ன ப்ராப்ளமுங்கிறது வந்து நிறைய பேர் கேட்பாங்க. ஏசி பிளிங்க் ஆச்சுன்னா என்ன பிரச்சனை அப்படின்னு. ஏசி பிளிங்க் ஆச்சுன்னா வந்து ஏசி பிளிங்க் ஆகிறதுக்கான காரணமே வந்து ஏசிக்குள்ளார ஏதாவது பிரச்சனை இருந்தால் மட்டும்தான் டிஸ்பிளே வந்து பிளிங்க் ஆகும். அப்போ வந்து நீங்கள் உடனே ஒரு டெக்னீஷியனை கூப்பிட்டு பார்க்குறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அந்த பிளிங்க் ஆச்சுன்னா வந்து எரர் இருக்கிறனால தான் வந்து ஏசி பிளிங்க் ஆகுது. எரர் எதனால் வருதுன்னா வந்து நம்ம ஏசிக்குள்ளார ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தால் மட்டும்தான் எரருங்கிறது நம்ம ஏசியில் வந்து வரும். அப்போ வந்து நீங்கள் உடனே ஒரு உங்கள் பக்கத்தில் இருக்கிற டீலர் ஆர் உங்களுக்கு தெரிஞ்ச டெக்னீஷியன் யாரையா வச்சு நீங்கள் பார்த்து ஃபஸ்ட்டு அது என்ன பிரச்சனைங்கிறது நீங்கள் கிளியர் பண்ணிட்டு அப்புறமா ரன் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரொம்ப பின்னாடி அதிகமாக செலவு வைக்காமல் பார்த்துக்கும். இப்போ நம்ம வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பக்கத்தில் ஷேர் இருக்கும், ஷேரையும் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் உங்களுக்கு வீடியோ நல்லா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஏதாவது குறைகள் நிறைகள் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், முடிஞ்சளவுக்கு சேஞ்ச் பண்ண பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் த வாட்சிங் த வீடியோ.